வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா சிறப்பித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா இந்த குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போற நம்மளுடைய ஜட்ஜஸை இப்போ ஸ்ட்ரைட்டா வெல்கம் பண்ணிடலாம். அந்த வகையில் எங்களுடைய கிங் மேக்கர் பரத்வாஜ் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரவுண்ட், மெலடி நமக்கு கை வந்த கலை. சொல்லுங்க சார், எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? மெலடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம குழந்தைகள் நல்லா பாட போகிறாங்க, நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, வணக்கம். வணக்கம், வணக்கம் தோஷன். அடுத்த ஜட்ஜ வெல்கம் பண்ணிரலாம், அம்சத்தோனி அக்கா, வணக்கம். வணக்கம். ஓகே, ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணியாச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னும் முக்கியமான சில பேர் இந்த நிகழ்ச்சியில, அதாவது ஊருக்கு ஒரு நாட்டாம தான் இருக்க முடியும், ஆனா இந்த ஊர்ல நாலு நாட்டாம இருக்காங்க. அந்த நான்கு நாட்டாமைகளையும் நாம வெல்கம் பண்ணிரலாம். ஓகே, டீம் லீடர்ஸ் வணக்கம். ராய் அண்ணன் வணக்கம். அடுத்ததாக எங்கள் தங்க கிண்ணம் தயாபரன் அண்ணா, வணக்கம். வணக்கம, வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்க டீம்ல இருந்து கொடுக்க போறாங்க? ஒரே வார்த்தையில தான் சொல்லணும. ஒரே வார்த்தையா? அது முடிஞ்சு. ஓகே, இப்போ அடுத்த டீம் லீடரை நாம வெல்கம் பண்ணிடலாம். மனோஜ் அண்ணன் வணக்கம். வணக்கம். இப்போ எங்களோட அடுத்த டீம் லீடர் வஃபா அண்ணன் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்காரு, அதுக்கே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்போ இந்த மேடையை அதிர வைக்க போகும் மியூசிக் யார் கொடுப்பாங்க? விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். குழுவினரையும் வெல்கம் பண்ணியாச்சு. இப்போ போன சுற்று, அதாவது ஃபோக் கிரவுண்ட், அதை பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் வேற சுற்று. நான் முதல்ல சொன்ன மாதிரி மெலடி பேபி வந்துட்டியா? ஐயோ, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி, ஓகே, ஷோ கொஞ்சம் டைம் தவறேன் கொஞ்சம். இன்னைக்கு 26 பேர் வந்து அவங்க அவங்களுடைய மெலடி பாடல்களை பாட போகிறாங்க. அதோடு சேர்ந்து நானும் என் பேபி கூட வந்திருக்கேன். பேபி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா. பேபி கூட இந்த மெலடி ரவுண்டை வந்து என்ஜாய் பண்ணுறக்கா வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல பேபி, நான் ஒரு மெலடி பாடல் பாடவா? பிடிக்கும் எனக்கு. சார், நான் என்னோடய பேபிக்காக ஒரு மெலடி சாங் பாடவா சார்? எதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்றுதான் விடாமல் கேட்கிறே. தேன் முத்தங்கள் மட்டுமே போதும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறே. அதெல்லாம் கேட்காத பேபி, அப்படிதான் பொறாமல. எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். அதுக்கு மேல என்ன வேணும்? பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? இன்னும் 14 பேர் போட்டி போட போகிறாங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்களோட மெலடி சாங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் 14 பேர் அவங்களோட மெலடி சாங்ஸை பாட போகிறாங்க. நானும் என் பேபியும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, முதலாவது பர்ஃபார்மன்ஸ் போகலாம். முதலாவது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கா வராங்க கேஷவி. மேல் கண்
ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. சரி, கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க, என்ன கமெண்ட்ஸ்? நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்கள்ட்ட தெரியுது. தேங்க்யூ சார். போன வாரம் சொன்ன மாதிரியே தான், ஆனால் இந்த பாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது, அசைவுகள் இருக்கு, இடங்கள் இருக்குது. அந்த மெலடி கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு இருந்தது. பாடல் அந்த ஒரிஜினல் மெலடி வந்து சில இடங்களை மிஸ் ஆச்சம்மா. பாட்டு எத்தனை தரம் நீங்கள் கேட்டீங்க, எவ்வளோ தூரம் அதே சங்கதியை ரிப்ரசன்டேட் பண்ண திருப்பி அதே மாதிரி பாடுறதுக்கு முயற்சி செய்தீங்கன்றது கொஞ்சம் குறைவு போல தெரியுது. அப்படியா? பயிற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும். வாழ்த்துக்கள். ஓகே பரதாஜ் சார் சொல்லுங்க. ரொம்ப நல்லா பாட்டிங்க கேஷ்வி. அஃப்கோர்ஸ் இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம், பட் நீங்கள் வந்து அந்த முக்கியமாக வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த பாட்டில் எதெல்லாம் சங்கதிகள் இருக்குது அதே மாதிரி பண்ண நல்லாயிருக்கும். ஓகே வாழ்த்துக்கள். ஓகே கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டான்லி அண்ணா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 5. ஓகே ஹம்சதனி அக்கா 6. சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 6. ஓகே மொத்தமாக வந்து 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் மிஸ்டர் தயாபரன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களுக்கு அந்த அவங்க சொன்ன மாதிரியான பிள்ளைகளை திருத்தி நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து சரியாக பாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே இன்னொரு பெர்ஃபார்மன்ஸோட ஒருத்தவங்க வராங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க அஸ்வினி. இன்னமும் நீங்க முயற்சி செஞ்சிருக்கணும். சரணத்துல ஒரு வரி வந்து அப்படியே ஆஃப் ஆ போய் பிறகு அதுக்கு பிறகு வந்த ஸ்ருதி எல்லாம் வேற ஸ்கேல்ல போயிட்டீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா. ஓகே பரதாஜ் சார் சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்ல முயற்சி. ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா பாடுவீங்க. ஓகே சரி. ஓகே ஆல் தி பெஸ்ட், நீங்கள் போகலாம். போறீங்களா? பாயிண்ட்ஸ் வேணாமா? அம்சதனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 5. சரி ஓகே ஸ்டான்லி நான் சொல்லுங்க. 4. பரதாஜ் சார் சொல்லுங்க உங்களோட பாயிண்ட்ஸ். 5. 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. யார் உங்களோட டீம் லீடர்? அவட ப்ளஸ் என்னன்னா, அவ சொல்லி கொடுக்கறது அப்படியே டக்குன்னு கேட்ச் பண்ணுவா. அவட ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸ்ருதியை விலகிட்டா அது அப்படியே போயிடுவா. சில வேளை அப்படியே திரும்ப அதே ஸ்ருதிக்கு வந்துடுவா. இன்னைக்கு என்னன்னா, அந்த ஒரு லைன்ல அப்படியே போயிட்டு ஃபுல்லா அவுட் போனனால எனக்கு கொஞ்சம் சொகந்தானா, தங்கமே தழும்பு சொகந்தானா, அறையில் சின்ன பாதம் சொகந்தானா, தொட்ட பூ எல்லாம் சொகந்தானா, தொடாத பூவும் சொகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சொகந்தானா, ஐத்தையும் மாமனும் சொகந்தானா, ஆத்துல மீனும் சொகந்தானா, ஐத்தையும் மாமனும்
என்ன சொல்லுங்க? ஒரு பிராக்டிஸ் குறைவு. கீழே வர ஸ்ருதியில லோ பிச்சில் வர வசனங்கள் தெளிவாக விளங்கல. அது மேபி ஒரிஜினல் பிச்சில் இருந்து பாட்டை இப்போ நீங்கள் பாடும்போது நல்லா குறைச்சதுனாலையா இருக்கும். உள்ள சுங்கம் என்ன விட்டு போக அதெல்லாம் ஆகலோவா போயிடுச்சு. ஒரு நோட் கூட பாடியிருந்தா கூட அது நல்லா கேட்டிருக்கும். வெளிவா உங்களால் ஏலும், கொஞ்சம் பிச் கூட்டினா கூட உங்களால் பாட ஏலுமென்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் இப்படி இன்றைக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சுருதிக்கு தான் அந்த செட் ஆச்சு செட் ஆச்சு. ஆனா இந்த பிச்ல பாடேக்க அந்த அதெல்லாம் அந்த ஃபீலும் வரையல, அந்த வார்த்தையும் தெளிவா வரையல. நோட் வந்து அவருக்கு அங்க அந்த போக முடியல. ஓகே பரதாஜ் சார் சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். நல்ல ஒரு முயற்சி, அதை பிராக்டிஸ் பண்ணி பாடுங்க. ஓகே வாழ்த்துக்கள். ஸ்டான்லி அண்ணா பாயிண்ட்ஸ் ஃபோ சொல்லுங்க. அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? ஓ பரதா சார் ஃபைவ். ஸோ மொத்தமாக 13 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே உங்களுடைய டீம் லீடரும் சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து சுற்றுக்கல்ல இந்த தவறெல்லாம் வந்து திருத்திட்டு பாடுவீங்க அப்படின்னு. கை தட்டி தட்டி அழைத்தாலே என் உயிரை, தட்டு தட்டு திறந்தாலே என் உயிரை, மெல்ல துளைத்து நுழைந்தாலே உயிர் களைந்தாலே உயிர் தேங்குயிலே தரம் பலம் பரம்பம் தரம்பம் உன்னாரம்பம் இன்பம் இன்பம். சரி இப்போ அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க எங்களோட திகர்ஷிகா. அன்சதன்யாக்கா சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ்? திகர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் அவளால் முடிஞ்சதை வடிவாக பாடியிருக்கிறாள், நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டேன். ஆனால் இதே விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வடிவாக பாட ஏலும் அவளுக்கு. வர வர பாட்டுகளும் நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாட ஏலும். பாடுவீங்க என்ன? ஓகே வாழ்த்துக்கள் கண்ணா. வரதா சார் சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ்? எனக்கு இவ்வளோ பார்த்தோமே ஆச்சரியமாக இருக்கு. எப்படின்னா இவ்வளோ சின்ன குழந்தை எப்படி அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பண்ணணும். பாட்டு பாடுறது விடுங்க, இப்படி வரிகள் வந்து நல்லா படிப்பீங்களா மாதிரிங்க ஃபஸ்ட்டாக கிளாஸில். அதாவது இப்போ ஒரு விஷயம் கேட்கலாம் அவங்ககிட்ட, இவங்க பாடுறது வந்து அப்படியே வந்து வேர்ட்ஸை பேச சொல்லுங்க அப்படின்னு. அதை அந்த பாட்டு பாடாமல் அப்படியே சொல்ல சொல்லுங்க. அது பாடாமல் நீங்கள் அந்த வரிகள் பாட்டு ஏதோ ஒரு பாட்டு சும்மா கதைக்கிற மாதிரி பேசுங்க. ஏதோ ஒரு பாட்டு எனக்காது கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும் என் கண்களின் இமைகளிலே சில ஞாபகம். சரி ஓகே பாயிண்ட்ஸ் கேட்கலாமா? சரி சொல்லுங்க அம்சதனியாக்கா. சிக்ஸ் ஸ்டான்லியானா அவங்களோட பாயிண்ட்ஸ் ஃபைவ். பரதா சார் உங்களோட பாயிண்ட்ஸ் மொத்தமா எத்தனை? 17. திகர்ஷிகா கியூட்டா பாடுனீங்க தர்ஷன். இன்னொரு விஷயம் எடுத்தோன்னா போன வீக் ஃபுல்லாக ஆளுக்கு உடம்புக்கு முடியலை, ரிஹர்சல் கூட ஆள் வரல. ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை அவளை கொடுத்த அந்த பாட்டை கரெக்டாக பிச்சுக்கு நச்சுன்னு அடிச்சிருவா. எனக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, திகர்ஷிகால நம்பி ஆளை இறக்கலாம் களத்தில். சரி ஓகே இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராங்க. நகர வீதிகளில் மயில் கொண்டு
ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். தினிஷிகா சூப்பர் சூப்பர், அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் சூப்பர், அழகாக இருந்தது. தேங்க் யூ சார். ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் பாடின விதம், என்ன சொல்கிறது. ஆனால் ரெண்டு இடம் மாத்திரம் உங்களோட பிச் அவுட் ஆனிச்சு. நல்லா பாடியிருக்கிறீங்கம்மா. அண்ணா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பல்லவியில் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. சரி, சரணத்தில் உங்களுக்கு அந்த ஸ்ருதி மிஸ்டேக் இருக்க இல்லை, ஸ்டார்டிங் பல்லவியில் மட்டும்தான் அந்த இடம் உங்களுக்கு ரீச் பண்ணிடலாமல் இருந்தது, ரைட்? சின்ன சின்ன விஷயங்கள் திருத்திக் கொள்ள நினைச்சிருக்கா. ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லுறது, உச்சரிப்பு. பரதாஜ் சார் உங்களோட கமெண்ட். நல்ல, நீங்க ஒரு டேலண்ட், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டான்லி அண்ணா நீங்க கொடுக்க போற பாயிண்ட்ஸ் 7, ஹம்சத்தனி அக்கா 7, பரதாஜ் சார் 6, மொத்தமா 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஹாப்பி? சரி, உங்களோட டீம் லீடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையாகவே நல்லா பாடக்கூடிய பிள்ளை, நல்லா எஃபெக்ட் போடுவா. ஒரு பாட்டுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண இயலுமோ அவ்வளோவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவா. சரி, தினுஷிகாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பரத்வாஜ் சார் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பாட்டு தான் அப்படியே வந்து அந்த ஒரிஜினல் மாதிரி இருக்கும் இல்லை, இதை கேட்டவுடனே நமக்கு வந்து இந்த ஒரிஜினல் சாங் ஞாபகம் வரும். நிச்சயமாக இவங்க பாடினபோது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஒரிஜினல் சாங் மாதிரியே நீங்கள் பாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க ஈஷிதா. ஹம்சத்தோனி அக்கா சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ். நான் நிறைய எதிர்பார்த்தேன் இஷிதாட்ட இந்த பாட்டில், இன்னும் இன்னும் பாடியிருக்கலாமான்னு நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் அந்த எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணாள் என்றால் அவள் திருத்த வேண்டிய இடங்களை தான் நான் சொல்கிறேன். ஸ்ருதி அதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்கே ஆஃப் போனாலும் உங்களுக்கு திருப்பி பாடுறதுக்கு ஓகே, அந்த சென்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் ரெண்டு இடத்துல நீங்கள் அவதானிக்கணும் இன்னும் உங்களை திருத்துறதுக்கு. ஒன்று, வரிகளை பாடி முடிச்சுட்டு அடுத்த ப்ரீத் எடுத்து பாடேக்க பாடேக்கே என்ற அந்த மூச்சு வருது. அடுத்த வரி ஆரம்பிக்கும் போது என்ற அந்த மூச்சு சத்தமும் சேர்ந்து வராமல் முதலாவது பயிற்சி பண்ணணும், சரியா? ரெண்டாவது விஷயம், ஹெட் வாய்ஸுக்கும் ஒரிஜினல் வாய்ஸுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாட முயற்சிக்கும் போது ஒரு பேலன்ஸ் எடுக்கணும். அந்த பேலன்ஸ் எடுக்காமல் விட்டீங்களேண்டா இன்றைக்கு அந்த ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பஞ்சில், சின்ன சின்ன ஹெட் வாய்ஸில் பாடுறீங்க, புரியாத ஆனந்தம் லோவில் பாடுறீங்க. பரதாஜ் சார் சொல்லுங்க. ஸ்ருதா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர், யூ பெர்ஃபார்ம் வெல், நல்ல ஆக்ட் பண்ணுறீங்க, பாடுறீங்க. ஆனால் இந்த நம்ம ஹம்சத்வனி சொன்ன மாதிரி இந்த வாய்ஸ் மேலே போகும்போது ஒரு ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறீங்கல்ல, அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப சரியாக சொன்னீங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கத்தி பாடுங்க, வாய் விட்டு பாடுங்கங்க. நீங்கள் வால்யூம் கம்மி பண்ணக்கூடாது, ஹை நோட் போடும்போது கத்தி பாடணும், வாய் திறந்து பாடணும். ஓகே, இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணால் நல்லா பாடுவீங்க. ஓகே, என்ன பாயிண்ட்ஸ்? 7,
ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க. 5 வரதோ சார், 6 மொத்தமாக வந்து 18 பாயிண்ட்ஸ், 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. சரி, உங்களோட டீம் லீடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். டீம் லீடர் பாடும்போது பெர்ஃபார்ம் பண்ணணும், பட் பாட்டில் கவனம் செலுத்தி அதுக்கப்புறம் இன்க்ளூட் எதுவும் வந்தால் அதுக்கு ஏதாவது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த அவள் பாடும்போது ஒரு ஸ்டெப் அவள் வைக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் அது ஃபோக்கஸ் அவுட் ஆகுது, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் பாட முடியாமல் போகுது. அடுத்த ரவுண்டில் இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வாராரு எங்களுடைய உயர்ந்த உள்ளம் யுகேந்திரன். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு சொல்லுங்க. அருமையான ஒரு பாடல் தெரிவு, எனக்கு பிடிச்ச பாடலும் கூட. இந்த ஆனால் இந்த பாடலில் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்றைய நாள் அது மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் செய்திருக்கிறீங்க, பாராட்டுகள் உங்களுக்கு அது முதல்ல. ஆனால் இன்னும் பாடி இருக்கலாம், இந்த பாடல் இன்னும் இருக்குது, நிறைய இடங்கள் ஆன இடங்களாக பாடக்கூடிய இடங்கள் இருக்குது. வரதா சார் நல்லா பாடுங்க. இவங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த உச்சரிப்பு அப்புறம் அந்த சங்கதிகள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கிறீங்க. ஒரு இடம் வரலன்னா திரும்ப திரும்ப அதை பாடி பார்த்துட்டோமா, அது முடிஞ்சு சரியான பிறந்த இடத்துல எனக்கு போவோம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பாருங்க. ஓகே ஓகே, பாயிண்ட்ஸ் ஸ்டான்லி அண்ணா 5, ஹம்சத்தனி அக்கா சொல்லுங்கள் 8, வரதோ சார் 7, மொத்தமாக 20 கூப்பிடலாம். நினைக்கிறோமோ அது பாட வேண்டிய அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து கர்நாடிக் மியூசிக் பண்ணி தான் தெரியும் வரும். ஓகே, நீங்கள் கற்றுங்க, யூல் டூ வெல். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு.
சொல்லுங்க அம்சதனி அக்கா, என்ன பாயிண்ட்? 9. வாவ். ஸ்டான்லி அண்ணா 7. வருதா சார்? 7. 23. 23 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஹாப்பியா? ஹாப்பி? என்ன கண்ணெல்லாம் கலங்கிருச்சு தம்பி, என்னாச்சு? கலங்கலையா? கண்ணு வேர்க்குதா? சரி ஓகே. டீம் லீடர், மார்க்ஸை தலையில் தூக்கி வைக்கக்கூடாது. அதிக கட்டணம் பக்கத்துக்கு அடுத்தடுத்த பாட்டுகளை இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராரு லோக வியாசர். சொல்ல மொழி இல்லை அம்மா, கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிறைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ, அவள் அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா, கொஞ்சி வரும் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. சொல்லுங்க, லோகவியாசன் கெப்பாசிட்டி இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மெலடி சங்கதிகள் இன்னும் நீங்கள் அழகாக பாடக்கூடிய நல்ல ஒரு கண்டஸ்டன்ட். நான் நேரத்தில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்கிறீங்க இந்த ஸ்டேஜிலே. பட் ஓவரால் இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். பரதாஜ் சார் சொல்லுங்க. லோகவியாசர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெரி டேலண்டட் சிங்கர், நல்லா பாடுறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு நல்லா இருக்கலாம். ஓகே, எந்த இப்போ எந்த ஒலி, ஒரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒலி இருக்கும்ல, அந்த ஒலியை முழுமையாக யூஸ் படுத்திக்கிறோம். ஆனால் தான் அந்த பாட்டோடைய வெளிப்பாடு நல்லாயிருக்கும். ஓகே, இது மட்டும் நல்லா கவனம் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். சொல்லுங்க அம்சத்தினேக்கா. 7. ஸ்டான்லி அண்ணா 6. வருதா சார்? 6. ஸோ 19 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 19 பாயிண்ட்ஸ். ஓகே, டீம் லீடர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். தர்ஷன் பாடிட்டு ஒரு எஃபெக்ட் வேற கொடுத்தாரு. அப்பாடா, என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாம் பயந்துரு. டோன்ட் வரி, ரெண்டு பேர் தான் கட் ஆக போறீங்க, எல்லாம் கட் ஆக போறது இல்ல. அந்த ரெண்டு பேரா நீங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு பாடுங்க. நீங்க கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஓகே, அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியலையா சார்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இவரை தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு போட்டியாளர் வரப்போறாங்க. அவங்க தான் பிரணீர் ஷா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா, முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா விருந்தா வனந்தா வனந்தா, முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா, முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா விருந்தா வனந்தா வனந்தா, வெண்ணையுண்ட வாயால் மண்ணையுண்டவா, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், அவ்வளவுதான். இது உங்களுக்கு கிடைச்ச களம், இந்த களத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சாண்டியானா. 4. அம்சதனியாக்கா 5. பரதோ சார் 5. தேங்க்யூ சார். ஸோ 14 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, 14 புள்ளிகள்.
உங்களோட டீம் லீடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அருமையாக பாடக்கூடியவ, அவக்கு அந்த ப்ரீத்திங் பிரச்சனை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் இவக்கு பயம் இல்லை, ஸ்டேஜுக்கு வந்து பாடுறதுல பயம் ஒன்றும் இல்லை, அந்த ப்ரீத்திங் பிரச்சனை தான். ஸோ ஜட்ஜஸ் சொன்ன விஷயங்கள், டீம் லீடர் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து திருத்தி அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததான் இன்னொரு சிங்கக்குட்டி ஸ்டேஜில் இறங்க போகிறாரு, அவர் தான் கலை அரசன். நடந்தால நாங்க வந்து அம்சத்வனி அக்கா கிட்ட மட்டும் கமெண்ட் கேட்காம போகலாம். உங்களோட கமெண்ட் முக்கியம் சொல்லுங்க. உங்களுக்கு போன முறையும் சொல்லி அனுப்பினது, நீங்கள் லாஸ்ட் ஆக குறைந்த புள்ளிகள் எழுத்தவர்களோட பட்டியலில் உங்களோட பேர் வந்திருந்தது. உங்கள்கிட்ட இருந்து நல்ல முன்னேற்றகரமான பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்தோம். இந்த பாட்டு ஏன் இந்த ஸ்ருதியில் பாடினீங்க? அதில் அந்த ஒரு நோட் வருதில்லா, அது ஏன் மேலே எடுக்க முடியாமல் போச்சு உங்களுக்கு? கொஞ்சம் ஹையாக போச்சு அந்த சாங்கில், கொஞ்சம் இதாகிடுச்சு, அதால் கொஞ்சம் லோவில் பாடிட்டு. அடுத்ததா பரத்வாஜ் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணதும் வரும் இல்லை, அதுக்கு நீங்கள் முதல்ல பயப்படக்கூடாது. ஓகே ஓகே, பாயிண்ட்ஸ் அம்சத்தனே அக்கா 5. ஸ்டான்லியனா, உங்களோட பாயிண்ட்ஸ் 4. தேங்க்யூ பரத்வாஜ் சார், 5. ஓகே, 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. டீம் லீடர் கலையரசன், அந்த சாங்கில் வர அந்த என்னுயிரே நீ தான் அந்த அந்த லிரிக்ஸ் மட்டும் அவர் ஹை நோட்டில் போய்க்க அந்த பிச் வந்து சேஞ்ச் பண்ணிடுறார். அதை நான் ரெண்டு மூணு வாட்டி ஆளை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆள் இன்னும் வரலை. அது வருமா இல்லையான்ற ஒரு பயத்தில் கன்ஃபியூஸ் தான், ஆனால் அவருக்கு வரும். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அடுத்த சுற்றுலா கலக்குறோம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க லாவண்யா. குரலில் இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஓடி வந்து கட்டிக்கணும் போல இருக்குது.
அவ்வளோ அருமையா அழகா பாடுறீங்களா அவன்யா. எனக்கு ஒரே ஒரு குறை தான், அந்த கீழ்வானிலே பாடுறீங்களா, அது ஒருக்கா பாடுங்க. கீழ்வானிலே சரி, அடுத்த லைன் ஒளி போல் தோன்றுதே. ரெண்டும் முடிக்கிற இடம் ஒரே இடமா? கீழ்வானிலே ஒளிரான் தோன்றுதே, உண்டு கீழே உண்டு மேல. இது ஒரிஜினல் பாட்டு வடிவா கேட்க இல்லையா? ஆ, எத்தனை தரம் கேட்ட நீங்க இதை வடிவா கேட்டு? இவ்வளோ அழகா பாடிட்டு வந்து அந்த கடைசியில ஒரு சுழிப்பொண்டு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அங்க வர வைக்கணும். குட்லக்கா. பரதாஜ் சார் சொல்லுங்க. நல்ல திறமை இருக்கு, கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி பாடுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லியானா 6, ஹம்சதோனியா 8, பரதாஜ் சார் 6. சரி, டீம் லீடர். எனக்கு தெரியுமா, அவ பாடக்கூடியவ, பாட திறமை இருக்கிறவ, வேரியேஷன்ஸ் கர்நாடிக் சாங்ஸ்னா பிச்சோ தருவா. அடுத்ததா, இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற வராரு சுஜித் தர்ஷன். சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லை. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ. குளிர்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே, கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே. கமெண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதோனி அக்கா சொல்லுங்க. எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் திருப்தி இல்லை. ப்ராக்டிஸ் இல்லவே இல்லை. மெலடி கம்ப்ளீட்டாக சேஞ்ச், வேறு வேறு மாதிரி, வேறு பாட்டு கேட்ட ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. பாம சார் என்ன சொல்கிறாருன்னு சார் கேட்போம். பரதாஜ் சார் சொல்லுங்கள். நல்ல உங்கள் டேலண்ட் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க. ஓகே, பாடு. ஹம்சதோனி அக்கா நீங்கள் கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் 5, ஸ்டான்லியானா 3, பரதாஜ் சார் 5. டோட்டலாக 13 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இவரோட டீம் லீடர் மெலடியை மாத்துறாரு, மெலடியோட அது அது மாத்தினாலே பாட்டில் உயிர் போயிருமே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்னும் ஒருத்தர், அவங்க யார்? அவங்க தான் ஆஞ்சலா விஷாலி மரியானா. விஷாலி வளமை மாதிரியே இன்னைக்கு ஒரு அழகான நல்ல பாட்டு செலக்ட் பண்ணி அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நல்ல ஸ்மூத்தாக இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது. ரைட், இந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வேர்ஸில் வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்திருக்கலாம். பரதாஜ் சார் சொல்லுங்கள். பொதுவாகவே நம்ம சினிமா பாட்டு எதுக்கு பாடுறோம்னா, அதில் வந்து எக்ஸ்பிரஷனை காமிக்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ இந்த பாட்டு வந்து சந்தோஷமான பாட்டு தானே, ஆனால் நீங்கள் பாடுறும்போது கொஞ்சம் வந்து ஒரு சந்தோஷம் தெரில எனக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி அது வந்து, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிரிச்சுக்கிட்டே பாடினா எப்படி பாடுவீங்க, பாடு பாடுங்க பாருங்க, அப்படி சந்தோஷமாக பாடுங்க, அப்படி பாடுங்க. இதே இப்போ நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோட பாடுங்க, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க. இப்போ வார்த்தையை பாடுங்க, ஒரு ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும். ஓகே, அதே மாதிரி தலை மண்டை ஆட்டி ஆட்டி பாடுங்க, ஒரு நானே பாடுங்க, ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும்.
பாருங்க வித்தியாசம் தெரியும் பாருங்களா, தெரிஞ்சுதான் வித்தியாசம். ஓகே ஸ்டாலினா என்ன பாயிண்ட்ஸ்? 8 அம்சத்துணையக்கா, 7 வரதா சார், 6 டீம் லீடர் எங்கே? இன்னைக்கு ஓரளவு பாடிருக்கீங்க, பட் இதை விட இன்னும் எதிர்பார்க்குறேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கலாம். பரதோச்சர், யார் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்? கிருபாகரன். கிருபாகரனுடைய அப்பாவும் மேடைக்கு வரவும் சன் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்ற ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையை இவருக்கு நான் வழியை காமிச்சேன், இந்த இடத்துக்கு இவர் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் கிருபாகரன், நீங்கள் எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக. இந்த பாடலை வந்து யார் சூஸ் பண்ணது? மம்மி? அம்மா? ஓகே. ஸோ அம்மாவோட செலெக்ஷன் எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். சொல்லுங்கள், அம்மா வந்து அடிக்கடி உங்களை பாட சொல்லி கேட்குற பாடல் என்ன? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையும் இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணுறீங்க. ஓகே, ஒவ்வொரு டீம் லீடர்ஸ்கிட்டையும் சொல்லிட்டுவாங்க, இந்த முறைனா இந்த தடவைனா இந்த தடவைனா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த 26 பேரோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய போகுது யார் வந்து இந்த புள்ளிகளின் அடிப்படையில் அந்த யார் அந்த 4 பேர் குறைவான புள்ளியை வாங்கி எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கிட்ட வரப்போகிறாங்க. அதில் யார் உண்மையாகவே எலிமினேட் ஆகி 2 பேர் போக போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் ஷோ முடியும் போது தான் தெரியும். அது வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். டீட்டெயில் தான் முக்கியம் பாட்டில், பிகாஸ் இவங்க குட் சிங்கர், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டீட்டெயில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு பாடுங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும்